நபர். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, எங்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுடைய ஈமான் எவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தது, எவ்வளவு அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்தார்கள், சட்டத்திட்டங்களை அறிந்து வைப்பதில் எந்த அளவிற்கு ஆண்களுக்கு நிறைவான, ஆண்களுக்கு இணையான ஆலிமாக்களாக இருந்தார்கள் என்பதற்கு பல சம்பவங்களை எழுதுகிறார்கள். இரண்டு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்வேன். முதலாவது, ஒரு பெண்மணி அவருடைய மகன் வியாபாரத்திற்கு செல்கிறார். அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் வியாபாரத்திற்கு தன்னுடைய மகனை வாசலுக்கு வந்து அனுப்பும்போது சொல்லக்கூடிய உபதேசம். இன்றைக்கும் கூட நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவரை, நம்முடைய தந்தையை வியாபாரத்திற்காக நம்ம வெளியே அனுப்பும்போது, வாசல் வரைக்கும் வந்து அனுப்பும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், ஃபியாமானிலான்னு சொல்லுவோம். அந்த பெண்மணியும் ஒவ்வொரு நாளும் ஒரு உபதேசம் சொல்லி அனுப்புவார். ஒரே உபதேசம் தான். என்ன பதிவு செய்கிறார்கள் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தன்னுடைய மகனிடத்தில் அவர் சொல்லுவாராம், எப்பா எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஹலாலை மட்டும் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வா. சம்பாதிக்கவே முடியலை ஹலாலா, பரவாயில்ல, சம்பாதிக்காமல் கூட வந்துட ஹராமை சம்பாதிக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டினியை, வறுமையை, பஞ்சத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை, சோதனையை, வேதனையை நம்மால் தாங்கிவிட முடியும். நரகத்தை நம்மளால் தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லா சோதனைகளும் ஒரே மனிதனிடத்தில் ஒரு சேர கொடுக்கப்பட்டாலும் தாங்கிவிடலாம், மறுமையில் நரகத்தை தாங்கிவிட முடியாது. அதனால் நீ சம்பாதிக்க போனால் ஹலாலை மட்டும் சம்பாதிச்சுட்டு வரணும்ன்ட்டு அந்த பெண்மணி அனுதினமும் உபதேசம் சொல்லி அனுப்புவார். இது ஒரு சம்பவம். இரண்டாவது ஒரு சம்பவம் இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடு வீட்டில் இருக்கிறார், கணவர் வெளியூருக்கு சென்றிருக்கிறார். இரவு நேரம் ஆனதற்கு பிறகு அந்த காலத்தில் விளக்குகளை பற்ற வைப்பார்களே, அந்த பெண்மணி விளக்கை பற்ற வைத்திருக்கிறார். சிறிது நேரம் கழித்து ஒரு நபர் வந்து சொல்கிறார், உங்களுடைய கணவர் இறந்து போய்விட்டார், செய்தியை சொல்கிறார். திடீரென்று உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பெண்மணிகளுடைய சிந்தனை எப்படி போகும், என்ன நிலைமைக்கு ஆகும், கை கால் ஓடாது, பல பெண்கள் மயங்கியூட விழுந்து விடுவார்கள், என்ன நடக்கின்றது என்று தெரியாது, யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாது. உலகமே வெளிச்சமாக இருந்தாலும் நாம் இருளுக்குள் அகப்பட்டு கொண்டது போல், உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தாலும், பல சப்தங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தாலும், நாம் நிசப்தமான மயான அமைதியில் உறைந்தவர்களாக, ஒன்றும் புரியாதவர்களாக ஆகி போய்விடுவோம். ரொம்ப மனசு தைரியமான பெண்மணிகளாக இருந்தால் அப்படியா, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு சொல்லி மேற்கொண்டு தகவல்களை சேகரிப்பார். இப்போ அந்த அம்மா பண்ண காரியம் என்ன தெரியுமா, அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, கணவருடைய வஃபா செய்தி சொல்லப்பட்டுச்சு, கேட்ட உடனே அந்த அம்மா பண்ண மொதல் காரியம் போய் அந்த விளக்கை அணைச்சி வச்சுட்டாங்க. இப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏன் இந்த செய்தியை கேட்ட உடனே முதல்ல விளக்கு அணைச்சிட்டிங்களே, என்னாச்சு? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அவர் என்னுடைய கணவராக இருக்கும் வரை அந்த விளக்கை உபயோகிப்பதற்கு பரிபூர்ண அனுமதி பெற்ற பெண்ணாக நான் இருந்தேன். இப்பொழுது அவர் இறந்து விட்டார். இறந்து விட்டவருடைய சொத்து என்பது வெறும் மனைவிக்கு மட்டுமல்ல, அதிலே பிள்ளைகள் பங்குக்கு வருவார்கள், பெற்றவர்கள் இருந்தால் அவர்கள் பங்குக்கு வருவார்கள், பேரன் பேத்திகள் இருந்தால் அவர்களுக்கும் பங்கு உண்டு. எனவே நான் இதற்கு மேல் அந்த விளக்கை உபயோகித்தால் யாரெல்லாம் வாரிசுதாரர்களாக வருவார்களோ அத்தனை பேருடைய அனுமதியுடன் தான் நான் அந்த விளக்கை உபயோகப்படுத்த வேண்டும். அதனால தான் முதல்ல நான் விளக்கு அணைச்சிட்டேன். விளக்கு அணைச்சதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ நாளாக அது என்னது மட்டும் நான் நினச்சபடியெல்லாம் உபயோகித்தேன், ஆனால் இப்போ இந்த சொத்து என்பது எல்லோருக்குமாக மாறிவிட்ட பிறகு நான் மற்றவர்களின் அனுமதி இல்லாமல் இதை உபயோகிப்பதற்கு அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அவர் சொன்னார் என்றால், அன்பான தாய்மார்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு சட்டங்களை அவர்கள் அறிந்திருப்பார்கள் முதலில், அதற்கு பிறகு எந்த அளவிற்கு சட்டத்தின் மீது பிடிப்பு அவர்களுக்கு இருந்தால், இவ்வளவு பெரிய கெட்ட செய்தி வந்த போதும் கூட இப்ப மார்க்க சட்டம் என்ன யோசிச்சார், இப்படி ஒரு துக்க செய்தி வந்து காதடைத்து விட்டதே, நெஞ்சடைத்து விட்டதே, உலகம் இருந்து விட்டதே என்று அந்த பெண்மணி கலங்கி அமர்ந்து விடாமல், இப்ப இஸ்லாமிய சட்டம் என்ன என்பதை ரொம்ப சாதாரணமாக எளிமையாக யோசித்தார்கள் என்றான். இப்ப நாம் யோசிக்க வேண்டும், இவ்வளவு பிடிப்பு அவர்களுக்கு எப்படி சாத்தியப்பட்டது.